விவசாயிகளுக்கு வருடந்தோறும் 6000 நிதியளித்து வாழ்வில் ஒளியேற்றிய தாமரைக்கே வாக்களியுங்கள். திருக்குறள் அதிகாரம் நிலையாமை. குறள் எண் 337. ஒரு பொழுதும் வாழ்வதறியார் கருதுப கோடியுமல்ல பல. வாழ்க்கை என்றால் என்னவென்றே தெரியாதவர்கள் செய்யும் கற்பனைகள் பலனும் ஒரு கோடி. வணக்கம் அன்பு நண்பர்களை, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. கர்நாடகா மாநிலத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தில் 6 மாணவிகள் திடீர்னு கடந்த ஆண்டு செப்டம்பர் அக்டோபர் வாசலில் ஒரே நாளில் வந்து 6 மாணவிகளும் யூனிஃபார்முக்கு மேலே ஹிஜாப் போட்டு வந்தது வந்து இன்றைக்கி ஒரு பெரிய இஷ்யூவாக போய் இந்தியா முழுக்க சர்வதேச அளவில் கூட விவாதிக்கப்படக்கூடிய விஷயமாக போச்சு. இது ஹிஜாப்பில் வந்து அரசியல் பண்ணக்கூடாது, அது வந்து சென்சேஷன் ஆகக்கூடாது அப்படின்னு நம்ம ஒரு பொறுப்பான மீடியாவாக நம்ம வந்து தகவலோடு நிறுத்தணும்னு சொல்லிட்டு பிப்ரவரி 9ஆம் தேதி ஒரே ஒரு வீடியோ போட்டு அதோட போதும் இந்த மேட்டர் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப வாலண்டியராக ஒரு தீர்மானத்தில் இருந்தேன். அதுக்கு மேலே நம்ம வந்து தொடர்ந்து சும்மா சும்மா போடக்கூடாது அப்படின்னு. ஆனால் இந்த விஷயம் வந்து கர்நாடகாவை தாண்டி தமிழ்நாடு தென் மாநிலங்களை தாண்டி இந்தியாவை தாண்டி சர்வதேச அளவில் பிரச்சனை ஆகிறதையும் ஆக்கப்படுவதையும் நம்ம கண்கூடாக பார்க்குறோம். இதற்கிடையில் கர்நாடக ஹைகோர்ட் வந்து வி ரெஸ்ட்ரெயின் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் ரிகார்ட்லெஸ் ஆஃப் தர் ரிலீஜன் ஆர் ஃபெய்த் ஃப்ரம் வியரிங் சாஃப்ரோன் சால்ஸ். அதாவது கர்நாடக மாநில அரசு உத்தரவிட்டதில் காவி துண்டு அண்டு கனெக்டட் மேட்டர்ஸ் டு ஸ்காஃப் ஸ்காஃப் போடுறது, அப்புறம் ஹிஜாப் பண்ணிடுறது, அப்புறம் ரிலீஜியஸ் ஃப்ளாக் ஆர் அது மாதிரி லைக் வந்து எதா பண்ணுறது வித்தின் த கிளாஸ் ரூம், இது மாதிரி எது பண்ணுறாலும் கூடாது அப்படின்னு பள்ளிக்கூடத்துக்கு உள்ள இதெல்லாம் செய்யக்கூடாது, ஹிஜாப் அணியக்கூடாது, காவி ஷாலு அணியக்கூடாது அப்படின்னு ஒரு தெளிவான ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கு, திஸ் ஆர்டர் இஸ் கன்ஃபைன்ட் டு சச் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன்ஸ் வேர் இன் த ஸ்டூடெண்ட் ட்ரெஸ் கோட் இஸ் ப்ரெஸ்கிரைப்டு. இது வந்து எங்கே யூனிஃபார்ம் போடணும், யூனிஃபார்ம் தான் போடணும், இதுதான் யூனிஃபார்ம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோ அங்கே தான் இது பொருந்தோம்னு சொல்லி நம்ம பிப்ரவரி 9ஆம் தேதி வீடியோ நான் ரொம்ப தெளிவாக சொன்னேன். அரசு பள்ளிக்கூடங்களில் கர்நாடகாவில் யூனிஃபார்ம் போடுற வழக்கம் இருக்கிறனால, விதிமுறை இருக்கிறனால அங்கேருந்து அது அமல்படுத்தப்படுது. கல்லூரிகளில் நம்ம ஊர்லேயும் கிடையாது, அந்த ஊர்லேயும் கிடையாது, பல ஊர்கள் கிடையாது, அங்கே அந்த பிரச்சனையே கிடையாது. யாரா ஹிஜாப் போட்டு வந்தியா, பர்தா ஃபுல்லாக போட்டு வந்தியா, யாருமே கேட்கவே இல்லை. அது வந்து வழக்கமாக இன்றைக்கி நடைமுறை இருந்துருக்கு விஷயம். ஸோ எங்கே யூனிஃபார்ம்னு ஒன்று இருக்கோ அங்கே யூனிஃபார்ம் போட்டுவாங்க அப்படிங்கிறதான் விஷயமே. அது பள்ளிக்கூடங்களில் இருக்கிற விஷயம், அங்கே மீறி 4 பிள்ளைகள் போட்டு வரும்போது அந்த பிரச்சனை வந்துச்சுங்கிறத பார்க்கணும். நம்ம அதை அப்படி தான் சொல்லியிருந்தோம், அதுதான் உயர்நீதிமன்றம் அது அப்படியே வந்து 2 நாள் கழித்து சொல்லியிருக்கதை நம்ம பார்க்குறோம். இதற்கிடையில் இந்த வழக்கு வந்து இந்த மாதிரி எதுவுமே ஹிஜாப் அணியக்கூடாது ப்ளஸ் எதுவுமே அணியக்கூடாது இந்த மாதிரியான மத அடையாளங்களை காட்ட முடியாத விஷயங்களை செய்ய வேண்டியதில்லை அப்படின்னு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டோடனே உச்சநீதிமன்றத்துக்கு டக்குனு ஒரு மாணவியுடைய பெயரில் மனு தாக்கல் செய்யப்படுது. அப்போ அந்த மனு வந்து அவசர வழக்காக இந்த வழக்கம் விசாரிக்கணும், ஹைகோர்ட் சொன்னது வந்து அடுத்த ஆர்டர் வர வரைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது வந்து எங்களுடைய உரிமையை பறிக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் போகிறாங்க. அப்போ சுப்ரீம் கோர்ட் நமக்கு ரொம்ப தெளிவாக கர்நாடகா நடந்துடுறோம், நாங்கள் ரொம்ப தீவிரமாக கவனிச்சுட்டு வரோம், தக்க சமயத்தில் உரிய நேரத்தில் நாங்கள் தலையிடுவோம், இதை தேசிய பிரச்சனை ஆக்க வேண்டாம் அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. இப்போ கர்நாடகா உயர்நீதிமன்றம் தடை வச்சிருச்சு, உச்சநீதிமன்றம் தலையிட மாட்டேன்ட்டுருச்சு. இப்போ இதையும் என்ன சொல்லுவாங்க, மோடி எல்லாத்தையும் விலைக்கு வாங்கிட்டாருப்பா, எல்லாம் முடிஞ்சு வச்சுப்பா, எல்லாத்தையும் காவி மயமாக்கிட்டாருப்பார்னு அதையும் சொல்லி விட்ருவாங்க. அப்போ நம்ம வந்து கட்சிகளை நம்ப மாட்டோம், அரசுகளை நம்ப மாட்டோம், நீதிமன்றத்தை நம்ப மாட்டோம் அப்படின்னா நம்மளுடைய நோக்கம் பழுதாக இருக்குன்னு பார்க்கணும். ஏதாவது ஒரு பக்கம் நமக்கு நம்மளா, அப்போ எதையுமே நம்ப மாட்டோம், நோக்கம் பழுதாக இருக்குன்னு பார்க்கணும். இதுக்கிடையில் நமக்கு வந்து ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க நீங்கள், பள்ளி கர்நாடகாவில் பள்ளிக்கூடத்தில் காவி தேசிய கொடி இறக்கிட்டு காவி கொடி ஏற்றினாங்கன்னு. அங்கே தேசிய கொடியே இல்லை, வெறும் கம்பந்தான் இருந்துச்சு பள்ளிக்கூடத்தில், அதில் காவி கொடி ஏற்றினாங்க அப்படிங்கிறது தான் வந்து வரக்கூடிய ஆதாரப்பூர்வமான தகவல். ஏன்னா அங்கே முன்னாடி தேசிய கொடி இருந்ததாகவோ தேசிய கொடி இறக்கிட்டு இது ஏற்றப்பட்டதனோ எங்கேயுமே எந்த வீடியோவும் இல்லை, எந்த ப்ரூஃபும் இல்லை, அந்த பள்ளிக்கூடத்தில் அப்படி தான் சொல்லப்படுது. ஆனாலுமே அது ஒரு அத்துமீறல் தான், எந்த குழப்பமும் இல்லை. அது வந்து தேசிய கொடி ஏற்றப்படாத கம்பமாக இருந்தாலும், தேசிய கொடி இல்லாத கம்பமாக இருந்தாலும், தேசிய கொடி ஏற்றுவதற்காக வைக்கப்பட்டிருந்த கம்பத்தில் காவி கொடி ஏற்றுறதுங்கிறது நிச்சயமாக அத்துமீறல், எந்த சந்தேகம் இல்லை. ஆனால் அது தமிழ்நாட்டு வீடியோவில் தமிழ்நாட்டு ஊடகங்களில் எல்லாத்துலேயும் வீடியோ கிளிப்பாகவும் ஃபோட்டோவாகவும் எல்லா இடத்துலையும் வந்துச்சு, எல்லாத்துலையும் 4 கால் 3 கால் நியூஸ் பேப்பரில் போனால் டிவியில் கேட்கணும்னா விவாதத்தில் திரும்ப திரும்ப காட்டப்பட்ட விஷயம் அது. ஆனால் அதே கர்நாடகாவில் இந்த பிரச்சனைக்கு பிறகுவே ஒரு வாரத்துக்கு உள்ளாக பிள்ளைங்க பசங்க வந்து பார்த்திங்கன்னா, அது 7வது 8வது படிக்கிற பசங்க வகுப்பறைக்குள்ளே நமாஸ் பண்ணுறாங்க, ஒரு 4 பேர் சேர்ந்துக்கிட்டு நமாஸ் பண்ணுறாங்க. யாரோ ஒருத்தர் பிளான் பண்ணி அதை வீடியோ எடுப்போம்னு சொல்லிட்டு சின்ன பசங்க, அந்த குழந்தைங்க பசங்க அந்த பிள்ளைகள்கிட்ட வந்து சொல்லி நமாஸ் பண்ணுறான்னு சொல்லிட்டு அவங்க அப்புறம் வகுப்பறைக்குள்ளே நமாஸ் பண்ண வச்சு அதை வீடியோ எடுத்து போட்டு விட்றாங்க. அப்போ நீ வந்து என்னை ஸ்காஃப் போட விட மாட்டேன், நாங்கள் என்ன பண்ணுவோம் பாருன்னு காட்டுறதுக்காகவே செய்யப்பட்ட விஷயம்.
அது வந்து கர்நாடகா கவர்மெண்ட்டோடைய பிரைமரி ஸ்கூலில் அன்கதட்கா அப்படிங்கிற இடம், ஒரு வந்து கடப்பா தாலுக்கில் வந்து அன்கதட்கா அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து இந்த அங்கே உள்ளக்கூடிய அரசு பள்ளிக்கூடத்தில் இது நடக்குது. அப்போ பள்ளிக்கூடத்திலேயே வகுப்பறையிலேயே மாணவர்கள் வந்து வீம்புக்கு ஒரு நமாஸ் போடணும்னு சொல்லி, ஏதோ ஒரு ஒரு நல்ல நாள் பொல நாளில் வந்து சாமி கும்பிட்ற மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னா அது வந்து நம்ம யோசிக்க வேண்டியதில்லை. பட் வந்து இது வீம்புக்காகவே பண்ணுறக்காக பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ வந்து பயங்கர வைரலாக போச்சு. இந்த வீடியோ எங்கேயாவது டெலிவிஷன் சேனலில் அல்லது வந்து எங்கேயாவது பேப்பரில் ஒரு நாலு கால செய்தி ஒரு டிபேட் அப்படி பார்த்தோமா பார்க்கல. அப்போ வந்து இவங்க என்ன மாதிரியான ஒரு பார்வையை இந்த ஊடகங்கள் வச்சுருக்குன்னு யோசிக்க வேண்டியிருக்கு. ஸோ இந்த பக்கம் வந்து வேறு மாதிரி நியூஸ் கொண்டு போகிறது, அந்த பக்கம் வேறு மாதிரி, ஒன்று பாதி நியூஸ் மட்டுமே கொண்டு போகிறது, இல்லாட்டி வந்து தனக்கு வேண்டப்பட்ட நியூஸ் மட்டுமே கொண்டு போகிறதுன்னு பார்க்கணும். இதெல்லாம் ரொம்ப முன்னாடி இந்த பிரச்சனை இன்றைக்கி வந்து 2021 இறுதியிலையும் 22 ஆரம்பத்துலையும் வெடிச்சிட்ருக்கு. இந்த பிரச்சனைக்கெலாம் ரொம்ப முன்னாடியே 2017 தமிழ்நாட்டில் அரசு பள்ளியில் முஸ்லீம் ஆசிரியர் தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு போராட்டமே நடந்திருக்கு. இது வந்து 2014 ஆகஸ்ட்டில் சென்னையில் ராயப்பேட்டை அரசு முஸ்லீம் உயர்நிலை பள்ளியில், இந்த அரசு முஸ்லீம் உயர்நிலை பள்ளின்னு சொல்லி சொல்லும்போதே நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. இது வந்து இந்த தந்தியில் வந்த நியூஸ் அது. அப்புறம் வந்து அந்த பள்ளிக்கூடத்தில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஒன் வகுப்பை தொடங்கக்கூடாதுன்னு பெற்றோர் ஆசிரியர் போராட்டம். சரி, ப்ளஸ் ஒன் தொடங்கக்கூடாதுன்னா இதுக்கு எங்கப்பா மதம் வந்துச்சுன்னு யோசிக்கலாம். அதை ரொம்ப தெளிவாக பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் எம் அப்சர் பாஷா சொல்கிறாரு, ஆண்கள் பெண்கள் தனித்தனியாக தற்போது படித்து வருகின்றனர். இந்த செய்தி வந்து நாம் உருவாக்குனதில் தினத்தந்தியில் அப்படியே வந்து 2017 வந்த செய்தி தான் படிக்கிறேன். தனித்தனியாக தற்போது படித்து வருகின்றனர். ப்ளஸ் ஒன் வகுப்பை இருபாலரும் இணைந்து படிக்கும் வகையில் நடத்த சொல்லியிருந்தனர். ஏற்கனவே அங்கே வந்து அதே ஒரே ஸ்கூல் தான், அங்கே பசங்களும் பிள்ளைகளும் தனித்தனியாக படித்து வராங்க. இப்போ ப்ளஸ் ஒன் கொண்டு வர போகிறாங்க. எப்போ 2017 தமிழ்நாட்டில் சென்னையில் ராயப்பேட்டையில் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் வந்து ப்ளஸ் ஒன் கொண்டு வர போகிறாங்க. அங்கே ப்ளஸ் ஒனில் வந்து ரெண்டு பேருமே இருபாலரும் படிக்கும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா இணைந்து படிக்க சொல்கிறாங்க. இது ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல. இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து மாணவர்களும் மாணவிகளும் ஒன்றா படிக்கிறது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. மாணவிகள் பரதா அணியக்கூடாது என்றும், இன்றைக்கி 2017 தமிழ்நாட்டில் மாணவிகள் பரதா அணியக்கூடாது என்றும், மாணவர்கள் தொப்பி அணியக்கூடாது என்றும் நிர்பந்தம் செய்கிறார்கள். அதுவும் தாண்டி அவர் சொல்கிறார், முஸ்லீம் அல்லாத ஆசிரியர்கள் பாடம் நடத்தினால், தமிழ்நாட்டில் அரசு பள்ளிக்கூடத்தில் முஸ்லீம் அல்லாத ஆசிரியர்கள் பாடம் நடத்தினால் மத கலாச்சாரம் பாதிக்கப்படும், ஆகவே அவர்களை உடனடியாக நீக்கிவிட்டு முஸ்லீம் ஆசிரியர்களை பணியில் நியமிக்க வேண்டும், இல்லை என்றால் நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை வந்து மாட்டுச்சாலை டிசி வாங்கிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி ஒரு செய்தி வந்து கோயட் ஸ்கூல் வந்து நடத்தக்கூடாது, அங்கே வந்து பசங்களும் பொண்ணுகளும் ஒன்றா படிக்கக்கூடாது, அங்கே வந்து முஸ்லீம் ஆசிரியர்கள் தான் இருக்கணும், அங்கே பர்தா போட்டு வரணும், அங்கே வந்து தொப்பி போட்டு வரணும், அதை தடுக்கக்கூடாது, அங்கே என்ன மாதிரியான யூனிஃபார்ம் இருக்குன்னு தெரியல. ஸோ அப்படிலாம் பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து முஸ்லீம் ஆசிரியர்கள்னா நாங்கள் வந்து டிசி வாங்கிட்டு போயிடுவோம்னு சொல்லிட்டு இது 2017 இந்த தகவல் வந்திருக்கு. இதை பற்றி எங்கேயாவது நீங்கள் ஒரு விவாதம், எங்கேயாவது ஒரு தலைப்பு செய்தி, எங்கேயாவது ஒரு பிரேக்கிங் செய்தி, எங்கேயாவது வந்து ஒரு அப்படியா இப்படியா அங்கே உரிமை பறிக்கப்பட்டிருக்கு அரசாங்கம் செய்யலாமா சிறுபான்மையா பெரும்பான்மையா எங்கேயாவது விவாதம் பார்த்துருக்கீங்களா? இல்லவே இல்லை. ஆனால் இதே ஊடகங்கள் தான் கபாலி கோயில் சார்பாக நடத்தப்படக்கூடிய ஒரு கல்லூரியில் ஏன் மற்ற மதத்தோடலாம் விண்ணப்பிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. ஸோ வந்து இவருடைய மதச்சார்பு எப்படி இருப்பாருங்க, கபாலி கோயில் கபாலீஸ்வரர் கோயில் வந்து ஒரு பள்ளி ஒரு கல்லூரி ஆரம்பிக்குது, அங்கே எல்லா மதத்தோடு வரலாமா? ஆனால் அரசு பள்ளியில் முஸ்லீம் மாணவர்கள் முஸ்லீம் ஆசிரியர்கள் தான் இருக்கணும்னு ஒரு போராட்டம் நடத்தப்படுது. அது பற்றின செய்தி எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? எங்கேயாவது விவாதம் வந்திருக்கா? தலைப்பு செய்தி பிரேக்கிங் நியூஸ் எங்கேயாவது பார்த்துருக்கான்னு யோசிக்கின்றது. உலகத்தில் இந்தியா மாதிரி ஒரு மதச்சார்பற்ற மத நல்லிணக்கம் கொண்ட எல்லா மதத்தையும் அனுசரித்து இணக்கமாக வச்சுருக்கக்கூடிய ஒரு நாடு உலகத்தில் இருக்குமான்னா இல்லைன்னு கேரண்டியாக சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு ஆச்சரியமான நாடு இந்தியாவாக இருக்குது. இன்றைக்கு நேரத்தில் காலகாலமாக இப்படி தான் இங்கே இந்துக்கள் வளர்க்கப்பட்டிருக்காங்க, இப்படி தான் இந்தியா இருந்திருக்கு, இப்படி தான் எல்லாருமே ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருந்திருக்கோங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. உலகத்துக்கே ஜனநாயகத்தை போதிக்கக்கூடிய அமெரிக்கா, இது வரைக்கும் அங்கே ஒரு முஸ்லீம் அதிபரானது உண்டா? ஒரே ஒரு முஸ்லீம் நடந்திருக்கா? இந்த ஜனவரி 2022 ஜனவரியில் பிரிட்டனுடைய முன்னாள் ஜூனியர் அமைச்சர், டிரான்ஸ்போர்ட்டுக்கான முன்னாள் இணையமைச்சர் வந்து நஸ்ரத் கனி அப்படின்னு பேர், ஒரு பெண், அவங்க அமைச்சர் வந்து நீக்கப்பட்டாங்க. எதுக்காருங்க? பிகாஸ் ஆஃப் ஹர் முஸ்லீம்னஸ், என்னுடைய இஸ்லாமிய தன்மையினால் நான் பதவி நீக்கப்பட்டேன்னு சொல்லியிருக்காங்க பிரிட்டனில். உலகத்துக்கே வந்து நாங்கள் தான் வந்து உலகத்தை பூரா நாங்கள் எங்களோட ஆட்சியில் வந்து சூரியன் அஸ்தமிப்பதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உலகம் பூரா எங்களுடைய குடைக்கலன்னு சொல்லி சொன்னால் பிரிட்டனில் முஸ்லீமாக இருக்கிறதுனால ஒரு பெண் வந்து அமைச்சர்கள் நீக்கப்பட்டார்னு அந்த பெண் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்தியாவில் 1-4 ஜனாதிபதிகள் சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த முஸ்லீம்களாக இருந்திருக்கிறாங்க. ஜாகிர் ஹுசைன், முகமது இதாயுதுல்லா, ஃபக்ருதீன் அலி அகமத், நமக்கு பிடிச்ச நம்ம ஊரை சேர்ந்த நம்முடைய மண்ணின் மைந்தரான ஏபிஜே அப்துல் கலாம். இன்னும் கூட இந்த நாலு பேர் இப்போ வரைக்கும் நம்ம முஸ்லீமாக இருந்திருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னும் கூட ஒரு இஸ்லாமியர் வந்து நம்முடைய குடியரசுத் தலைவராக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது.
ஸோ ஆனால் இவங்க யாருமே அந்த வரப்போகிறவங்கள வந்தவங்க யாரும் முஸ்லீம்கள்ங்கிறனால ஆக்கப்பட்டவங்க இல்லை. ஸோ அவங்கள முஸ்லீம்களுக்காக ஆகட்டும், இடஒதுக்கீடு ஆக்கப்பட்டவங்க இல்லை, இந்தியர்கள் என்பதனால் அது ஒரு பெருமை மிகுது, ஒரு ப்ரௌட் இந்தியன்ஸ் அப்படிங்கிறனால வந்து ஒரு பெருமை மிகு இந்தியர்கள்னால ஆக்கப்பட்டாங்க. அதை நம்ம யோசிக்கணும். இன்றைக்கி ஆப்கானிஸ்தானில் முஸ்லீம் பெண்கள் படிப்பதே கேள்விக்குரியா இருக்குது. வேறு பெண்கள் இல்லை, வேறு மதம், முஸ்லீம் பெண்கள் அங்கே வந்து முஸ்லீம்களுக்காகவே நான் ஆட்சி பண்ணுறேன் சொல்லக்கூடிய தலிபான்களுடைய ஆட்சி இருக்குது. அங்கே முஸ்லீம் பெண்கள் படிப்பதே கேள்விக்குரியா இருக்குது. இந்தியாவில் எங்கேயாவது போராட்டம், ஆர்ப்பாட்டம், எதிர்ப்பு, அதிருப்தி எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? எங்கேயுமே சத்தமே காணும். சைனாவில் ஜிங்ஜியாங் மாகாணத்தில் உய்குர் முஸ்லீம்கள் இனப்படுகொலை செய்யப்படுறாங்க. அது வந்து முஸ்லீம்கள்ங்கிறனால இனப்படுகொலை செய்யப்படுறாங்க. இதை வந்து உலகம் முழுக்க பார்த்துட்ருக்கு, எல்லார் சாட்சியும் உலகத்துக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம். அதுக்கு எதிராக தமிழ்நாட்டில் எங்கேயாவது, இந்தியாவில் எங்கேயாவது ஆர்ப்பாட்டம், போராட்டம், சிறுபான்மையிலுக்கு வந்து இப்படி பிரச்சனை நடக்குது, இனப்படுகொலை நடக்குது, அது வந்து சைனா நடக்குது, நம்ம ஊர் கம்யூனிஸ்ட் தலைவர்கள் ஏதாவது ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கிறாங்களா, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், நம்ம ஊரில் கூட சிறுபான்மை இயக்கங்கள் எங்கேயாவது போராட்டம் பண்ணுறாங்களா, எங்கேயாவது சாலை மறியல், நம்ம வந்து சைனா அரசை கண்டித்து எங்கேயாவது போராட்டம், சைனா தூதரகம் முன்னாடி ஆர்ப்பாட்டம் ஏதாவது நடக்குதா? எங்கேயுமே கிடையாது. மியான்மர் அரசாலேயே துரத்தப்பட்டு ரோஹிங்கியா முஸ்லீம்கள் பாவப்பட்டு போய் பங்களாதேஷில் அங்கேயும் வந்து எங்கே வழி இல்லாமல் விளையாடிட்டுருக்காங்க. அப்படி ரோஹிங்கியா முஸ்லீம்களுக்கு ஆதரவாக எங்கேயாவது ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் எங்கேயா பார்த்துருக்கீங்களா? ஆனால் இந்தியாவுக்கு எதிராக திட்டமிட்ட பிரச்சாரம், அது வந்து இப்படி இனப்படுகொலை வந்து அது மியான்மரில் நடந்தாலும், சைனாவில் நடந்தாலும், அமெரிக்காவில் ஒரு முஸ்லீம் ஆக முடியாட்டாலும், பிரிட்டனில் ஒரு முஸ்லீம் துரத்தப்பட்டாலும், எங்கே என்ன நடந்தாலும், ஆப்கானிஸ்தான்லேயே முஸ்லீம் பெண்களுக்கு படிப்புக்கு வழி இல்லாமல் போனாலும், என்ன நடந்தாலும் சத்தம் காட்டாமல் இருப்போம். ஆனால் இந்தியாவில் எங்கேயாவது ஒன்று சின்ன பிரச்சனை ஏதாவது ஒன்று வந்துருச்சுன்னா கூட உடனடியாக நரேந்திர மோடி, உடனடியாக பாஜக, உடனடியாக ஆர்எஸ்எஸ், உடனடியாக சங் பெறுவார் ஆ பூ அப்படின்னு எல்லாம் உடனே. அப்போ இதில் வந்து என்ன அப்படின்னு ஒரு நோக்கம் தான் யோசிக்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் கலவரம் நடக்குது, அது எப்போ அகிலேஷ் சிங்குடைய ஆட்சி நடக்குது, அப்போயும் அது பாஜக தான் காரணம். யார் ஆட்சியில் நடந்தாலும் பாஜக தான் காரணம். கர்நாடகாவில் காங்கிரஸுடைய அரசில் கல்புர்கி வந்து சுட்டுக் கொல்ல போகிறார், அதுக்கும் பாஜக தான் காரணம். அதே கல்புர்கி கொலைக்கு தூண்டுகோலாக சாத்ர தர்மா சாதனா அப்படின்னு ஒரு புஸ்தகம், அது வந்து ஹிந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட் குரூப் வருது, வந்து இந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட் குரூப் அப்படியே சனாதன் சன்ஸ்தா அப்படிங்கிற ஒரு குரூப், அவங்களுடைய அந்த குரூப் வெளியிட்ட ஒரு புத்தகம் தான் கல்புர்கி கொலைக்கு காரணம் அப்படின்னு குற்றப்பத்திரிக்கையில் எழுதப்படுது. அதையெல்லாம் ஏற்கிறாங்க, ஆமாம் வாய்ப்பு இருக்குங்க, கரெக்ட் தாங்க அப்படின்னு. ஆனால் ஜாகிர் நாயக்குடைய பேச்சு வந்து வன்முறைக்கு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் பார்த்தீங்களா, சிறுபான்மை எப்படி ஒழிக்கிறாங்க பாருங்கள் சார், எப்படி சார் ஒரு பேச்சு வந்து எப்படி சார் பயங்கரவாத துண்டு அப்படின்னு. அப்போ இங்கே ஒரு புஸ்தகம் வந்து பயங்கரவாதத்து காரணமாக இருந்துச்சு அப்படின்னா ஆமாம் ஆமாம் அப்படிங்கிற வேண்டியது. இங்கே அவருடைய பேச்சு காரணமாக இருந்துச்சுன்னா இல்லை இல்லைன்னு சொல்லி, என்ன காரணம், இது வந்து இந்துக்கள் பற்றி பேசப்படுது, அது முஸ்லீம்கள் பற்றி பேசப்படுது, இவ்வளோ தான் காரணம் அப்படி யோசிக்க வேண்டியது. ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் வந்து மாயவரம் பக்கம் போயிருந்தேன், அது வந்து என்னுடைய பர்சனல் ட்ரிப்பாக அங்கே போயிருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் வழிநடுக சாலைகளில், மெயின் ரோடில் நிறைய கடைகள் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்களுடைய கடைகள், அங்கே ஏராளமான இந்துக்கள் ரொம்ப சௌஜன்யமாக கேஷுவலாக சாதாரணமாக உள்ளே உட்காந்து கடைக்குள்ளே உட்காந்து மாமா மச்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய இடங்களில் பார்க்க முடியும், ஒரு கடை ரெண்டு கடையில் பயங்கர ஏகப்பட்ட கடை எல்லாமே முஸ்லீம்களை துண்டாக தெரியுது. அவங்க வந்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் அந்த கடைகள்லாம் போட்டுருக்குறாங்க. உட்காந்து கல்லால் உட்காந்துருக்கிறவரும் நல்லா அழகாக வெள்ளைச்சட்டை போட்டு தாடி வச்சு குள்ளா போட்டு தான் உட்காந்துருக்காரு. நல்லா உழுக்கு யாருக்கும் குழப்பம்லாம் தெரியும். அவர் கூடையே பட்டை போட்ட நண்பர்கள், விபூதி போட்ட நண்பர்கள், பொட்டு வச்ச நண்பர்கள், இப்போ ரொம்ப தெளிவாக ஹிந்து தெரியும் நண்பர்கள் ஏராளமாக உட்காந்துருக்காங்க. அப்படி ஹிந்துக்களும் முஸ்லீம்களும் மாமா மச்ச மாதிரி இங்கே ஏதோ மாயவரத்துலேயோ மதுரையிலையோ இல்லை, தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்க எல்லா இடத்துலையும் பழகிட்டு இருக்கிறாங்க. அது இப்படி பழகிறாங்களே, இப்படி ஒன்று மண்ணாக இருக்கிறாங்களே, ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருக்கிறாங்களேங்கிற வைத்தறிச்சலில் உலக நாடு உட்பட பல இடங்களில் வந்து பெரிய ஒரு சதி வந்து ஓடிட்டுருக்கு. அதில் எந்த சில சக்திகள் வந்து இது விரும்பலை, இன்னும் இவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த நாடு, அவன் அமைதியாக இருந்தாங்க, ஒரு சண்டை வரணுமே, ஒரு கலவரம் வரணுமே, ஒரு பிரச்சனை வடிக்கணுமே, எப்படி இவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்காங்கன்னு அவங்களுக்கு வந்து ஒரு கலவரம். அப்போ வந்து சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பெருசாக்கி ஊதி பெருசாக்கி 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 அது அப்படி ஆகும், இது இப்படி ஆகும், இங்கே இந்துக்களுக்கு மரியாதை இல்லை, இங்கே முஸ்லீம்களுக்கு பிரச்சனை, இங்கே வந்து கிறிஸ்டியர்கள் யாரும் கேட்கணும், அது இல்லை, இப்படி மாற்றி மாற்றி ஏதாவது ஒரு மத ரீதியாக ஒரு பிரச்சனை கொண்டு போயிட்டே இருக்கிறது. மத ரீதியாக மட்டும்தான் விவாத பொருள் ஆகிட்டே இருக்கிறது, அதற்கு ஊடகங்களும் துணை போகுது. இங்கே வளர்ச்சியை பேசுவோம், நாட்டை பேசுவோம், நல்லதை பேசுவோம், ஊழலை பேசுவோம், எது சரி எது தப்புன்னு பேசுவோம், இந்த மாதிரியான விவாதங்கள் வரதில்லை. அது இந்துக்கு இப்படி பண்ணிட்டாங்க, முஸ்லீம் இப்படி பண்ணிட்டாங்க, பர்தாக்கு இப்படி பண்ணிட்டாங்க, குர்தாக்கு இப்படி பண்ண, இப்படியே தான் கிளம்புறது. அப்போ சிலர் திட்டமிட்டு பண்ணுறாங்கன்னு அதுக்கு முன்னுரிமை கொடுத்து அதை முதல் பக்கமாக செய்தியாக்கி அதுக்கு வந்து தலைப்பு கொடுத்து அதை பிரேக்கிங் நியூஸ் ஆக்கி அதை விவாத பொருளாக்கி ஊடகங்கள் துணை போகிறாங்கன்னு அவங்க எதை ஊதி பெரிதாக்கி பெரிதாக்கி டிஆர்பிக்காக ட்ரை பண்ணுறாங்கிற கேள்வி வருது. இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் நாம் தான் ஜாக்கிரதையாக இருக்கணும், நாம் நடுநிலையோடு இருக்கணும். உங்களுக்கு தெரியும் நடுநிலைங்கிறது நடுவில் நிற்கிறது இல்லை, நியாயத்தின் பக்கம் நிற்பது. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். விவசாயிகளுக்கு வருடந்தோறும் 6000 நிதியளித்து வாழ்வில் ஒளியேற்றிய தாமரைக்கே வாக்களியுங்கள்.